வணக்கம். இந்த விண்டர் சீசனில், இந்த குளிர்காலத்தில் முக்கியமாக வரக்கூடிய த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு, தொண்டை வலிக்கு மிக அருமையான மருந்தாக கருதப்படுவது அக்ரகாரம். தமிழில் அக்ரகாரம்னு சொல்லுவோம். சமஸ்கிருதத்தில் வந்து அகர்கரா அப்படின்னு சொல்லக்கூடியது. பொட்டானிக்கல் தாவரவியல் பேர் அனாசைக்ளஸ் பைரித்திரியம். ஃபேமிலி, குடும்ப பெயர் வந்து அஸ்ட்ரீசே ஃபேமிலியை சேர்ந்தது. இது முக்கியமாக இதனுடைய வேர்பகுதி தான் பயன்படுத்தப்படுகிறது. இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட், தொண்டை வலி உள்ளவர்கள், தொண்டை கட்டு உள்ளவர்கள், உணவு நீர் பருந்து இன்ஃபெக்ஷனால் நீர் பருந்து அருந்த முடியாமல், உணவு எடுத்துக்கொள்ள முடியாமல், விழுங்க முடியாமல் கண்டிஷன் உள்ளவர்கள், இந்த அக்ரகர வேரை 5 கிராம் வேறு பொடியை 6 லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து 100 மில்லியாக வற்ற வைத்து அதில் வாய்ப்பு பொழித்து வந்தால், அந்த 100 மில்லி தண்ணியை கொண்டு வாய்ப்பு பொழித்து வந்தால் 3.5 நாட்களில் இன்ஃபெக்ஷன் ஆஃப் த்ரோட்டு சரியாகிவிடும், தொண்டை வலி சரியாகிவிடும், நீர் நல்லா நன்றாக பார்க்கலாம், உணவு எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று உள்ளா குளர்ச்சி, டான்சிலிட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த உள்ளா குளர்ச்சிக்கு அக்ரகர வேர்பட்டை வேர்பொடி, அதுடன் வந்து இந்துப்பு சேர்த்து இளுமிச்சி சார்விட்டு அரைத்து 2 நாட்கள் காலை இரவு 2 நாட்கள் வந்து உள்நாக்கில் வந்து அதை தடவிவிட்டு வந்தால் 2 நாட்களில் அந்த உள்நாக்கு வளர்ச்சி என்பது 2 அல்லது 3 நாட்களில் பூரணமாக குணமடைந்துவிடும். அதனால் வரக்கூடிய இருமலும் குணமாகிவிடும். அதே போன்று இந்த பல்வலி அண்டு பயூரியான்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த கம், பல்லீர் வீக்கம்னு சொல்லக்கூடிய இதற்கு அக்ரகர வேர்பட்டையை தேனுடன் எடுத்துக்கொண்டால், அக்ரகர வேர்பொடியை 1 கிராம் அளவிற்கு தேனுடன் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது அக்ரகர குச்சியை, அந்த வேரை வந்து வலியுள்ள இடங்களில் 1-5 நிமிடம் சுவைத்து கொண்டிருந்தால் பல்வலி உடனாக இன்ஸ்டண்ட்டாக வித்தின் 5-10 மினிட்ஸில் பூரணமாக வலி நீங்கிவிடும். ஓகே, தேங்க்யூ.